வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மத்திய அரசோட முக்கியமான திட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தொடர்பான விரிவான பாடங்கள் மற்றும் வினா விடைகளை பெற மறக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. முதல் திட்டம் பிரதமரோட கிசான் சம்மன் நிதி யோஜனா. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டுச்சு, 2019 February 24 தொடங்கப்பட்டிருக்கு. இது எந்த அமைச்சகத்தை சேர்ந்த திட்டம் அப்படின்னா, வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். இது யாருக்காக அப்படின்னா, சிறு குறு விவசாயிகளோட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கிசான் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே அனைத்து சிறு குறு விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா 3 தவணையாக வருஷத்துக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ₹75,000 கோடி செலவிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு தகுதி வாய்ந்த நில உரிமையாளர் சிறு குறு விவசாயிகள் யார் வேணால் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சுமார் 14.5 கோடி விவசாயிகளுக்கு பயனளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த திட்டம் பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட தேதி 2019 செப்டம்பர் 12. எந்த அமைச்சகம் அப்படின்னா, வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கான விவசாயிகளுக்கு ஓய்வூதியமாக ₹3,000 வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 கோடி விவசாயிகளோட உயிர் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 18 முதல் 40 இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டம் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் முதல்ல உறுப்பினராக சேரணும். சேர்ந்துட்டு மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா ₹55 to 200 வர பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வரணும். விவசாயிகள் கட்டிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க நிர்ணயிச்சிருக்கக்கூடிய இந்த ஓய்வூதியமான 3000 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓய்வூதியமாக கொடுப்பாங்க. அடுத்த திட்டம் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட தேதி 2019 February 15. எந்த அமைச்சகம் அப்படின்னா, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். இந்த திட்டம் தான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய ஓய்வூதிய திட்டம். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டம் தான் உலகிலேயே மிகப்பெரிய ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டம் யாருக்காக அப்படின்னா, முதியோர்களுக்காகவும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காகவும் இவங்களுக்கெல்லாமே சமூக பாதுகாப்புக்காக தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டம் யாராருக்கெல்லாம் அப்படின்னா, அமைப்பு சாரா துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதாவது தெருவில் இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள், ரிக்ஷா இழுப்பவர், விவசாய தொழிலாளர்கள், பகல் நேர உணவு தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு சாரா துறைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 42 கோடிக்கும் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலயமா அவங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கப்புறம் ₹3,000 வழங்கப்படும். அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 50% ஓய்வூதியம் அவங்க மனைவிக்கு வழங்கப்படும். அடுத்தது ஜல் சக்தி அமைச்சகம். இந்த ஜல் சக்தி அமைச்சகம் உருவாக்கப்பட்ட நாள் 2019 May தான் பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. யார் அப்படின்னா, அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தும் வெளியுறவு அமைச்சர் ரத்ன்லால் கட்டாரியாவும் உருவாக்கியிருக்காங்க. இது எந்த அமைச்சகத்தை சேர்ந்தது அப்படின்னா, ஜல் சக்தி அமைச்சகம் அப்படிங்கிற அமைச்சகத்தை சேர்ந்தது. இந்த ஜல் சக்தி அமைச்சகம் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சர்வதேச அளவிலையும் மாநிலங்களிடையே பார்த்திங்கன்னா நமக்கு நீர் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதை தீர்த்து வைப்பதற்காகவும், அப்புறம் பார்த்திங்கன்னா கங்கை இந்த மாதிரி சுற்றி நம்ம நாட்டில் நிறைய துணை நதிகள் இருக்குது, இந்த மாதிரியான நதிகளை சுத்தப்படுத்துறதுக்காகவும் சுத்தமான குடிநீரை நாட்டு மக்களுக்கு வழங்குறதுக்காகவும் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜல் சக்தி அமைச்சகம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா எதிர்கொண்டு வரக்கூடிய நீர் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம்.
அடுத்த திட்டம் பிரதான் மந்திரி சந்தன் யோஜனா. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 2014 ஆகஸ்ட் 28. எந்த அமைச்சகம்னா நீதி அமைச்சகம். இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா பணம் அனுப்புதல், கடன், காப்பீடு, ஓய்வூதியம், வங்கி சேமிப்பு, வைப்பு கணக்குகள் இந்த மாதிரியான நிதி சேவைகளை வழங்குறதோட நோக்கத்தோட தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இந்த பிரதான் மந்திரி சந்தன் யோஜனா திட்டம் பார்த்திங்கன்னா 2015 ஜனவரி 31 தேதிக்குள்ளேயே சுமார் 12.54 கோடி வங்கு கணக்குகளை திறந்து சாதனையும் படைச்சிருக்கு. இந்த திட்டத்துக்காக பார்த்திங்கன்னா உலக கின்னஸ் சாதனை சான்றிதழையும் பெற்றிருக்கு. அடுத்தது தேசிய திறன் மேம்பாட்டு பணி தொடங்கப்பட்டது 2014 ஜூலையில். எந்த அமைச்சகம்னா மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம். எதுக்காக அப்படின்னா திறன் பயிற்சி தொடர்பான நடவடிக்கைகளை துறைகள் மற்றும் மாநிலங்கள் மூலமா ரெண்டும் இணைந்து உருவாக்கி பணிகளை தொடங்கிறதுக்காக தான் இந்த தேசிய திறன் மேம்பாட்டு பணியை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது மேக் இன் இந்தியா திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 2014 செப்டம்பர் 25 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. எந்த அமைச்சகம்னா வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரகம். எதுக்காக அப்படின்னா இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி துறையை உயர்த்துறதுக்காகவும் நாட்டில் முதலீட்டை அதிகரிக்கிறதுக்காகவும் தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த திட்டம் ஸ்வச் பாரத் அபியான். இந்த திட்டம் 2014 அக்டோபர் 2 தொடங்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்வச் பாரத் அபியான் திட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்திய வரலாற்றிலேயே மிகவும் பிரபலமான குறிப்பிடத்தக்க பிரச்சாரத்தில் ஒன்றாக விளங்குது. இந்த பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. இந்த திட்டம் எதுக்காக, அதாவது இந்த பிரச்சாரம் எதுக்காக அப்படின்னா தூய்மையான நாடு குறித்து இதுக்கு முன்னாடியே மகாத்மா காந்தி பார்த்திங்கன்னா இந்த இதே மாதிரியான ஸ்வச் பாரத்தை ஆரம்பித்து வச்சாரு. அதை கௌரவிப்பதற்காக தான் இந்த ஸ்வச் பாரத் அபியான் தொடங்கப்பட்டுச்சு. இந்த ஸ்வச் பாரத் அபியானோட பிரச்சாரம் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் நகரங்கள், கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள் இது எல்லா இடத்துலையுமே நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தோட முக்கிய நோக்கம் தூய்மை பற்றிய விழிப்புணர்வையும் அதனோட முக்கியத்துவத்தையும் ஒவ்வொரு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறது தான். கழிவறைகள், திட மற்றும் திரவ கழிவுகளை அகற்றும் அமைப்புகள், கிராமப்புற தூய்மை இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்குமே பார்த்திங்கன்னா பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சுகாதாரமாக வழங்குதல் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வச் பாரத் அபியானோட கருத்து. இந்த ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தை முன்னெடுத்ததுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு செப்டம்பர் 15, 2019 அன்னைக்கு நியூயார்க்கில் கேட்ஸ் அறக்கட்டளை அப்படிங்கிறவங்க குளோபல் கோல் கீப்பர் அப்படிங்கிற விருதையும் வழங்கியிருக்காங்க. அடுத்த திட்டம் சான்சாத் ஆதாஸ் கிராம யோஜனா. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 2014 அக்டோபர் 11. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய சமூக மற்றும் கலாச்சார வளர்ச்சியை மையமாக கொண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை தீட்டியிருக்காங்க. இந்த திட்டத்தை 2024 ஆதார்ஸ் கிராமங்கள், அதாவது மாதிரி கிராமங்களை உருவாக்குவோம் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சும் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த திட்டம் பேட்டி பச்சாவ் பேட்டி பதோ பிரச்சாரம், அதாவது இதுதான் சுகன்யா சம்ருதி திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 2015 ஜனவரி 22 ஹரியானாவில் இருக்கக்கூடிய பானிபட் அப்படிங்கிற இடத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் யாருக்காக அப்படின்னா பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக, இந்த பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கான கல்வி, அவங்களோட திருமண செலவுக்காக நீங்கள் ஒரு நிதியை சேகரித்து வைக்கணும் அப்படின்னு பெற்றோர்களை ஊக்குவிப்பதற்காக தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சுகன்யா சம்ருதி திட்டத்தின் மூலயமா நாம் வங்கியிலேயோ இல்லை தபால் நிலையங்களையோ பார்த்திங்கன்னா கணக்கு ஓப்பன் பண்ணலாம். கணக்கு ஓப்பன் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2019 ஜூலை செப்டம்பர்லேயே 8.4% வட்டி விகிதத்தோடு அவங்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த திட்டம் தேசிய பாரம்பரிய நகர மேம்பாடு மற்றும் பெருக்குதல் யோஜனா. இந்த திட்டத்தும் தொடங்கப்பட்ட நாள் 2015
ஜனவரி 21. இது எந்த அமைச்சகத்தின் கீழே வருது அப்படின்னா, வீட்டு வசதி மற்றும் நகர விவகார அமைச்சரகம். இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை பார்த்தீங்கன்னா புத்துயிர் பெற வைக்கிறதுக்காகவும் தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த திட்டம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 2015 ஏப்ரலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா, இந்த திட்டத்தின் மூலியமா மைக்ரோ ஃபைனான்சியர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கடன்கள் வழங்குறதுக்காக தான் முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கு. மைக்ரோ நிதி நிறுவனங்கள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், சிறு நிதி வங்கிகள், வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த கட்டணத்தில் கடன்களை வழங்குறதுக்காக தான் இந்த முத்ரா யோஜனா நோக்கமாக கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த குறைந்த கட்டண கடன்களை மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் மற்றும் மறு நிதியளிப்பு முகமை வங்கி கீழே தான் நமக்கு தரப்போகிறாங்க அப்படின்னு இந்த திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது உஜாலா திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 2015 மே 1 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. இது எந்த அமைச்சகம் அப்படின்னா மின் அமைச்சகம். எதுக்கான திட்டம் அப்படின்னா, எல்இடி பல்புகளை பார்த்தீங்கன்னா மின்சார விநியோக நிறுவனம் மூலமாக நமக்கு மானிய விலையில் வழங்குறதுக்காக தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 200 மில்லியன் சாதாரண ஒளி விளக்குகளுக்கு பதிலாக இந்த எல்இடி பல்புகள் பார்த்திங்கன்னா மாற்றப்பட போகுது. இதன் மூலயமா நமக்கு 5000 மெகாவாட் சுமை பார்த்திங்கன்னா குறையப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 79 மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடும் பார்த்திங்கன்னா இதன் மூலயமா குறைக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அடல் ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 2015 மே 9 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் எந்த துறையின் கீழ் வருதுன்னா நிதி சேவைகள் துறையின் கீழ் வருது. இந்த திட்டம் யாருக்காகனா அமைப்பு சாரா தொழிலாளர்களோட எதிர்காலத்தில் சேமிக்கணும் அப்படின்னு அவங்கள ஊக்குவிப்பதற்காக தான் இந்த திட்டம் முக்கியமாக கவனம் செலுத்துது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குன்னு இதுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் இருந்தது, ஸ்வாலம்பான் யோஜனா. அந்த திட்டத்துக்கு மாற்றாக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்த திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 2015 மே 9 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் நிதி அமைச்சகத்தின் கீழ் வருது. இது எந்த மாதிரியான திட்டம் அப்படின்னா ஆயுள் காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தை முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னோட 2015 மத்திய பட்ஜெட்லேயே அறிமுகப்படுத்தியிருந்தார். இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாங்கிறது இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தால் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த திட்டம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இந்த திட்டமும் 2015 மே 9 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டமும் நிதி அமைச்சகத்தின் கீழ் தான் வருது. இந்த திட்டம் யாருக்கானது அப்படின்னா தற்செயலான மரணத்திற்காக காப்பீடு வழங்கும் திட்டம். இந்த திட்டமும் முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் தன்னோட 2015 பட்ஜெட்டில் தான் பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தினார். அடுத்தது அம்ருட் திட்டம், AMRUD திட்டம். இந்த திட்டம் 2015 ஜூனில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர விவகார அமைச்சகத்தின் கீழ் வருது. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கும் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடியவங்களுக்கும் நகர்ப்புறங்களில் அடிப்படை குடியிருப்பு வசதிகளை அமைச்சு தரதுக்காகவும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்தது டிஜிட்டல் இந்தியா திட்டம். இந்த திட்டம் 2015 ஜூலை 1 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், நிதி அமைச்சகம் இந்த ரெண்டு அமைச்சகத்தின் கீழேயும் செயல்படுது. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா தொழில்நுட்ப களத்தில் நம்ம நாட்டை பார்த்திங்கன்னா டிஜிட்டல் முறையில் மேம்படுத்ததை நோக்கமாக கொண்டு தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஆன்லைன்லேயே உள்கட்டமைப்பு மேம்பாடு பண்ணுறது, இணைய இணைப்பை பார்த்திங்கன்னா மேம்படுத்துறது, அனைத்து குடிமக்களுக்கும் பார்த்திங்கன்னா அரசாங்க சேவைகளை பார்த்திங்கன்னா மின்னணு முறையிலேயே கிடைக்க செய்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம்.
அடுத்தது தங்க நாணயமாக்கல் திட்டம். இந்த திட்டம் 2015 நவம்பர் 5ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு இந்திய வீடுகளிலும் இருக்கக்கூடிய தங்கத்தை பாதுகாப்பதற்காகவும் அந்த தங்கத்தை உற்பத்தி ரீதியாக பயன்படுத்துவதற்காகவும் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டம் 2015-16 மத்திய பட்ஜெட்லேயே பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுருச்சு. அடுத்தது உதய் திட்டம். இந்த திட்டம் 2015 நவம்பரில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் மின் அமைச்சகத்தின் கீழே வருது. இது யாருக்கான திட்டம் அப்படின்னா, அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மலிவான விலையிலையும் 24 மணி நேரமும் பார்த்திங்கன்னா மின் சக்தியை வழங்குறத முக்கிய நோக்கமாக கொண்டு தான் இந்த உதய் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா. இந்த திட்டம் 2016 ஜனவரி 16ல் முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது அப்படின்னா, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா பிரச்சாரம் பார்த்திங்கன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய 75 மேற்பட்ட தொடக்க ஆதரவு மையங்களை உருவாக்கும் முயற்சியாக தான் இந்த பிரச்சாரம் மத்திய அரசால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சேது பாரதம் திட்டம். இந்த திட்டம் 2016 மார்ச் 4ல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கு. இது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கீழே வருது. இந்த திட்டம் எதுக்காகனா, அனைத்து நெடுஞ்சாலைகளையும் அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாத்தையுமே ரயில்வே கிராசிங்கே இல்லாமல் பார்த்திங்கன்னா 2019 தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கு முன் முயற்சியாக தான் இந்த சேது பாரத திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சேது பாரதம் திட்டத்துக்காக 102 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 208 ரயில்களை பார்த்திங்கன்னா பாலங்களுக்கு அடியிலும் கீழும் மேலுமாக கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் பார்த்திங்கன்னா இது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். இந்த திட்டம் 2016 ஏப்ரல் 5ல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் எதுக்கானது அப்படின்னா, மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுக்காகவும் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காகவும் அவங்களோட தேவையின் அடிப்படையில் 10 லட்சத்திலிருந்து அவங்களுக்கு 1 கோடி வர கடன் வழங்கும் நோக்கமாக கொண்டு தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலயமா ஒவ்வொரு வருடமும் 1.25 லட்சம் வங்கி கிளைகளில் தொழில் முனைவோர் யாராக இருந்தாலும் சரி, பழங்குடியினராக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டோராக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு கடன் வசதி கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த திட்டம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. இந்த திட்டம் 2016 மே 1ல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்காக 50 மில்லியன் எல்பிஜி கேஸ் இணைப்புகளை விநியோகம் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இந்த உஜ்வாலா திட்டத்துக்காக 80 பில்லியன் பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் ஆண்டிலேயே பார்த்திங்கன்னா 22 மில்லியன் எல்பிஜி இணைப்புகள் விநியோகிக்கவும் பட்டிருக்கு. அடுத்த திட்டம் சுத்தமான கங்கை. இந்த திட்டம் 2014 ஜூனில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். இதோட முக்கிய நோக்கமே பார்த்திங்கன்னா கங்கை நதியை தூய்மை செய்கிறது தான். இதுக்காகவே நேஷ்னல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அப்படிங்கிற கமிஷனை அமைச்சிருக்காங்க. இதை நாம் தேசிய கங்கா கவுன்சில் அப்படின்னு சொல்கிறோம். இதோட முக்கிய நோக்கமே பார்த்திங்கன்னா கங்கை நதியை பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதும் அதை மேம்படுத்துறதும் தான். இந்த தேசிய கங்கா கவுன்சிலுக்கு கீழே இருக்கக்கூடிய தூய்மையான கங்கைக்கான மிஷனை உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்க அளவிலான திட்ட மேலாண்மை குழுக்களும் பார்த்திங்கன்னா இதை ஆதரிக்கிறாங்க. இந்த கங்கைக்காக நிதி தொழில்நுட்ப உதவிகளை வழங்குறது மூலமாக கங்கையோட மாசுபாட்டை பார்த்திங்கன்னா நீக்க முடியும், அதை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே. அடுத்த திட்டம் அடல் பூஜால் யோஜனா. இந்த திட்டம் 2019 டிசம்பர் 25ல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் பிரச்சனைகளை போக்குறதுக்காகவும் அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் 2018 அறிமுகப்படுத்தப்பட்டுருச்சு. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழே தான் பார்த்திங்கன்னா கவனிக்கப்படும்.
இந்த திட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா பாதி செலவை நம்ம அரசாங்கமும், அதாவது மத்திய அரசாங்கமும், மீதி பாதி செலவை பார்த்தீங்கன்னா உலக வங்கி நமக்கு கடன் கொடுக்குறாங்க. அதன் மூலியமாக தான் இதை தொடங்க போகிறாங்க. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா, ஹரியானா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய 78 மாவட்டங்கள், 193 தொகுதிகளில் இருக்கக்கூடிய 8300 கிராமங்களில் பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக பஞ்சாயத்துகள் தொடங்கவும் திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டத்துக்காக சமூக பங்களிப்பை ஊக்குவிப்பதற்காகவும், நிலத்தடி நீர் மேலாண்மையோட இலக்கை அடைவதற்காகவும் பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகையாக 50% பணத்தை அந்தந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கும் மாநிலங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே மிக முக்கியமான திட்டங்கள். இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.